ബീജമിടു ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் VM600. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோனா, ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க என்ன ஆயிடுச்சுன்னா, என் வண்டிக்கு வந்து கார்பரேட்டர் இஷ்யூ ஆயிடுச்சு. கார்பரேட்டரில் ஏதோ தண்ணி பூந்துச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் வண்டி பிக்கப்பே இல்லை. பிக்கப் இல்லைனா எப்படின்னா நம்ம கிளச் பிளேட்டோட பிக்கப்லாம் இருக்குது. ஸோ என்னென்னா 99 விட்டு ஏற மாட்டேது, அதுதான் ஒரு ஃபால்ட்டு. அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செந்தாதிரிப்பேட்டையில் தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் இருக்கார். ஸோ அங்கே தான் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இது ஏன் நம்ம கரெக்டாக போய் எங்கே இருக்கனா, கரெக்டாக நம்ம எஸ்ஐடியாண்டா இருக்கோம். எஸ்ஐடி இன்னும் எது பண்ணல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக போனால் மவுண்ட் ரோடு அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து அந்த இது வழியாக புதுப்பேட்டை வழியாக போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்டு எனக்கு இருக்குன்னா, இந்த ஃப்ரண்ட் டயர் சுத்தமாக காலி. ஸோ ஃப்ரண்ட்டு டயர் மாத்திரக்கு அவ்வளோலாம் கேஷ்லன்னு சொல்லிட்டு, ஸோ இது மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு, எந்த விஷயத்தை மட்டும் நம்ம என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நம்ம வந்து த்ராட்டிலிங் வந்து ஏற்றும் போது ஒரு 4 செகண்ட் லேட் ஆகிடுது. 4 செகண்ட்னால் எப்படின்னா உங்களுக்கு சொன்னால் புரியாது, அது நான் டைம் கிடைச்சா பண்ணுறேன். எப்படின்னா இப்போ வந்து தேர்ட் கியரில் நம்ம இப்போ வந்து ஒரு 4th gear இருக்குது, சரிங்களா? 4th gear ஒரு 70 போகிறோம். 70 போயிட்டு டப்புன்னு நம்ம லெஸ் பண்ணுறோம், ஏறணுமா ஏறக்கூடாதா? ஏறணும் தான் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அப்படியே முக்கி முக்கி அப்படியே குபு 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 குபுன்னு அப்படி தான் கேட்கும் தவிர இந்த மாதிரிலாம் கேட்காது. ஸோ அதை பார்க்க தான் நம்ம போகிறோம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அங்கே போயிட்டு என்ன இதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே உங்களுக்கு வீடியோ போகிறோம் கைஸ். ஏன்னா இந்த வண்டிக்கு வாங்கி முன்னாடி இந்த ஃபால்ட் ஒன்று ஆயிருக்கு. ஸோ நான் அதனால தான் நான் இது பண்ணுறேன். ஸோ போலீஸ் இது ஒன்வேல வர போகிறோம், அப்போ பார்த்துக்கலாம். ஸோ என் வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் லேட்டாக ஏறுது, சில பைக்லாம் புஷ் புஷ்னு ஏறிடும். எனக்கு வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி எனக்கு நான் ஃபஸ்ட்லேருந்து ஓட்டுறனால அந்த ஃபீலிங் வருது. நான் எது எனக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வருதுன்னா, நான் லாங் ஓட்டுறனாலையோ இல்லை எப்படின்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த ஃபால்ட்டு வருது. ஸோ கைஸ் நான் கொஞ்சம் தூரம் போட்டு நான் உங்களை இது பண்ணுறேன், ஓகேங்களா? வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் பண்ணக்கூடாது. இதில் வியூஸ் நல்லா இருக்கடா. ஸோ வந்தாச்சு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தைக்கிறேன் போடா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாயிடுச்சு வண்டி. அவனுக்கு ரூட்டு தெரியாது வேற. ஏலே இப்படி வா. ஸோ ரூட்டு தெரியாது. ஸோ என் வண்டி என்ன ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா, சீடி காயில் போயிடுச்சு. சீடி காயில் போனது கூட எனக்கு தெரில, சீடி காயில் எப்படி போச்சுன்னு கூட தெரில இன்னமும். ஸோ அது ஏன் போச்சுன்னா, அது வந்து அதோட லைஃப் டைம் காலி, அவ்வளோதான். அதனால தெரியும் வண்டி பிக்கப்லாம் அள்ளுது இப்போ. ஏன்னா நான் 2 வருஷமாக என்ன ப்ராப்ளம் தெரியாமல் தான் நான் ஓட்டிட்டுருந்தேன். ஆனால் எப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சீடி காயில் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 ரூபா வந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும், சீடி காயில் மட்டும். லேபர் வந்து 400 ரூபா. லேபருக்கு ஏன் இவ்வளோ ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா, ஒயரிங் செக் பண்ணோம்,
ஃபஸ்ட்டு வந்து கார்பரேட்டர் தான் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்டர் ஃபுல்லாக கைட்டி பார்த்தா அது நல்லா தான் இருக்குது, ஏன்னா கார்பரேட்டர் தண்ணி போனால் கூட இப்படி ஆகும் அப்படி சொன்னாங்க. ஸோ செக் பண்ணதுக்கு கைட்டிட்டு பார்த்துக்கு கார்பரேட்லாம் தரமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன தான் பிரச்சனைன்னு தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேரா நீ விட்டுட்டு போடா அப்படி சொன்னாங்க. நான் விட்டு ரெண்டு நாள் ஆகுது, இதுதான் மூணாவது நாலாவது நாள். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வண்டி தரமாக இருக்குது, ஏன்னா வந்து ஹைவேஸில் வந்து வெறும் குப்பை மாதிரி போகும். 99 விட்டு போகாது, 99-98 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, இப்போ ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு பார்ப்போம். ஊசுப்பை எப்படி பண்ண முடியும். ஸோ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. ஸோ பெட்ரோல் போட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. ஸோ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லை, அச்சு ஓட்டி டெஸ்ட் பண்ணேன். சரி காய்ஸ், கொஞ்ச நேரம் கழிச்சு இருங்க. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சீடி இப்போ தான் மாற்றிருக்கு புதுசாக. ஸோ நீங்களும் ஏதாச்சும் பிக்கப்பு, ஸோ நான் சொல்கிறத கேளுங்க காய்ஸ். இப்போ வந்து அங்கே வண்டியில் பிக்கப்பு சரியில்லை, இல்லைனா ரொம்ப டாப் எண்டே போக மாட்டேது, இல்லைனா வேறு என்ன ஃபால்ட்டு வந்துச்சு எனக்கு, ஒரு மாதிரி முக்கி முக்கி ஓடுற மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சிடி காயில் மாதிரி சிடி காயில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து சிடியில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் சப்ளைவே, ஃபுல்லாக இன்ஜினுக்கு ஃபுல்லாக சிடியிலேருந்து தான் உங்களுக்கு சப்ளை போகும் எல்லா இடத்துக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் சிடி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அவ்வளோதாங்க ஐஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்கள் பைக்கு ஆக்சுவலாக ஆர்எஸ் என்எஸ்ஏஎஸ் இந்த ரெண்டு பைக்கு டவுட்டுன்னு தான் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து இந்த மூணு பைக்கில் எனக்கு என்னென்ன ஃபால்ட் வரும் எல்லாமே எனக்கு அத்துப்படி, அதனால தான் சொல்கிறேன். சரி காய்ஸ், ஸோ சரி காய்ஸ் ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே பாய்.